ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட ராஜ்கிரண் அவர்கள் எந்த காலத்துலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. இப்போது அவர் பயங்கரமாக பிஸியாக வந்து ரெண்டு படங்களில் நடிச்சிட்ருக்காரு. என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதர்வா அவர்கள் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடக்ஷன்ஸில் அவர் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டரில் நம்மளோட ராஜ்கிரண் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. அதே மாதிரி நம்மளோட கார்த்தி அவர்களும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தாய்மாமனா ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை யார் ஏற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்தையா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாங்க. இந்த படத்துக்கும் பேர் வைக்கல. இந்த இதை வந்து 2D ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பெரிய ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நம்மளோட கிரண் அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பையனோட படத்துலேயுமே அவர் வந்து ரெண்டு படங்களில் அவர் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் படங்கள் வந்து ரொம்பவே பிஸியாக, அவர் கையில் 4 படம் இருக்குது. ஸோ எல்லா படங்கள்லையுமே நடிச்சிட்ருக்காரு. எல்லா படமுமே சீக்கிரத்தில் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.